Hi friends, welcome back to our channel. நேற்றுக்கு எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து க்ராசரியெல்லாம் டெலிவரி ஆயிருந்தது. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் துளசி டீயும் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோ போகலாம். இது வந்து பட்டர் இல்லை, இது சீஸ். இது சீஸ், இது வந்து பட்டர். அப்புறம் எண்ணெய், நூடுல்ஸ், செக் எண்ணெய், அப்புறம் இது வந்து ரெட் சில்லி சாஸ், ஒரு மில்க் மேட், அப்புறம் ஹார்பிக்கோட இந்த இது ஃப்ளஷ் மேட், இந்த ஃப்ளஷ்குள்ளே போடுவோமே அது, அப்புறம் மேனைஸு, இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, இந்த ராகி, பீனட்ஸு, ஏற்கடலை, நீட் ஆகிடும்ல, ப்ளூ கலரில் வருமே தண்ணி, காம்ப்ளான், காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து நெய் அடியோ பேஸ்ட்டு, சுகரு, பிஸ்கெட்டு, அப்புறம் சாக்கோ பை, லைசால், அப்புறம் வந்து கிச்சன் டிஷ்யூ, இது ஒன்று வாங்கினா ஒன்று ஸோ ரெண்டு வரும், ரெண்டு ரோ அரிசி மாவு. அரிசி மாவா? எது அரிசி மாவு? ஆ, இது அரிசி மாவா உனக்கு? பாதாம் ஓட்ஸ், சோடா மாதிரி அது இது என்னது சொல்லு, இது என்னது வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம ஈஸியாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். துளசி டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கப்புறம் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 பேருக்கு நான் போடுறேன். 1 டீஸ்பூன் வந்து சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு பவுடர் இது. சுக்கு நல்லா வறுத்து அதை நான் மிக்சி ஜாரில் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன்.
அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். சுக்கு போட்டதுனால நம்ம இஞ்சி போடணும்னு அவசியம் இல்லை. சுக்கு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கடைசியாக துளசி கொஞ்சம் நல்லா கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. டீ வந்து எப்போவுமே நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அதோடைய டிகாஷன் எல்லாம் நல்லா இறங்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க. இந்த டைமுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நார்மல் டீ போடுற மாதிரி தான் ரெண்டு மூணு இலை துளசி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.